ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்களும் பல ஆச்சரியமான உண்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ஒய் ஆர் த ஸ்டோன்ஸ் ஆன் ரயில்வே ட்ராக். ரயில் தண்டவாளங்களில் ஏன் கற்கள் இருக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது அழகுக்காக இல்லைங்க, இதுக்கு முக்கியமான காரணம் இருக்குங்க. இந்த கற்கள் நிலைப்படுத்துதல் பணியை செய்யுதுங்க. இது புத்திசாலித்தனமான ஒரு அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்குதுங்க. 1,000,000 pounds வரையிலான எடையின் சக்தியை மேலே உள்ள தடங்கள் தாங்குதுங்க. இது பெரும்பாலும் எக்கு தடங்களால் தான் அமைக்கப்பட்டிருக்குமா? எதுக்குன்னா, இது எல்லா வகையான வெளிப்புற ஆபத்து காரணிகளுக்கும் உட்பட்டதுங்க. வெப்பநிலை அதிகரித்தாலும் குறைஞ்சாலும், நில அதிர்வு, மோசமான வானிலை, தாவர வளர்ச்சி, இது போன்ற பல சிக்கல்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமான தீர்வின் ஒரு பகுதியாக இந்த நிலைப்பாடு இருக்குதுங்க. இது 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்குங்க. இதை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, முதல்ல ஒரு அடித்தளம் கட்டப்படுதுங்க. இந்த அடித்தளம் வெள்ளம் ஏற்பட்டால் அதை தடுக்க உதவுமாங்க. அடுத்து நொறுக்கப்பட்ட கல் சுமை அதன் மேலே போடப்படுதுங்க. அடுத்து மரக்கட்டைகளும் திரும்பவும் கற்களால் மூடப்படுதுங்க. இதனோட கூர்மையான விளிம்புகள் ஒன்றோடொன்று உருட்டுவதை தடுக்குமாங்க. லாஸ்ட்டாக அதன் மேலே எக்கு தளவாடங்கள் இறுதி வரை வைக்கப்படுமாங்க. இதனால் சுமைகளின் நிலைப்பாடு பேலன்ஸாக அமைதுங்க. ரயிலின் சுமைக்கு இது துணை புரியுதாங்க. இந்த எக்கு தடங்கள் கிளிப்புகள் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்களாம். ஏன்னா போல்ட்டு கொக்கிகள்லாம் வெப்பநிலை மாற்றத்தால் உடைந்துவிட வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த செயல்முறையினால தான் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கும் மேலே ரயில்கள் பாதுகாப்பாகவும் வேகமாகவும் செல்ல துணை புரியுதாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, வாட் ஆர் தோஸ் ஃப்ளோட்டி திங்ஸ் இன் யுவர் ஐ. நம்ம எல்லாரும் ஒரு கட்டத்தில் இதை பார்த்துருப்போங்க. இது சிறிய ஒளி உடர்வக்கூடிய புழுக்கள் மாதிரி இருக்கும்ல, இது என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது வானத்தில் மிதக்கிற மாதிரி இல்லைன்னா மேலேருந்து கீழே நகர்ற மாதிரி இருக்குங்க. இதை பார்த்ததும் சின்ன வயசில் நம்மளுக்கு கிருமிகள்லாம் தெரியுது, அந்த அளவுக்கு கண் ஷார்ப்பாக இருக்குன்னு நினப்போம். சில பேர் ஐயோ நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி தெரியுது போலன்னு பயந்துருப்போம். ஆனால் சில பேர் மட்டும்தாங்க ஒருபடி மேலே போய் நம்ம ஒரு அதிசய பிறவி போல அதான் இப்படி தெரியுதுன்னு நினைப்போங்க. இப்படி நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த சிறியல் புழுக்கள் மாதிரி இருப்பது கண்ணுக்கு வெளியே இல்லைங்க, கண்ணுக்கு உட்புறத்துல தாங்க இருக்குமா. இவைகளை கண் மிதவைகள், அதாவது ஐ ஃப்ளோட்டர்ஸ்னு அழைக்கப்படுதுங்க. இந்த கண் மிதவைகள் பெரும்பாலும் கொலோஜின் எனப்படும் புரதத்தின் சிறிய மந்தையாங்க. இது ஜெல் போல தான் இருக்குமாங்க. இந்த பகுதி கண்ணின் பின்புறத்துல விட்ரஸ்ல இருந்து உருவாகுதாங்க. வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா, அதாவது அடிக்கடி தெரிய வாய்ப்பு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, தேர்ஸ் அ கேட்டர்பில்லர் தட் ஃப்ரீஸ் இட் செல் சாலிட். உறைந்த பணியில் வாழ்வது என்பது ரொம்பவே சவாலான ஒன்று தாங்க. உறைந்த ஆர்டிக் பகுதியில் உயிர் வாழ ஏற்ற சூழ்நிலை இல்லைங்க. இருந்தாலும் இந்த கம்பளி பூச்சி உறைந்த பணியிலையும் உயிர் வாழுதாங்க. கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல. இந்த பூச்சி பெயரே கம்பளி கரடி கம்பளி பூச்சாங்க. இந்த கம்பளி பூச்சி இரவில் தான் சாப்பிடுமா, பகல் நேரத்தில் தூங்குமாங்க. இந்த கம்பளி கரடிகள் ஒரு வகையான ஆன்டிஃப்ரீஸை உருவாக்குதுங்க. இந்த ஆன்டிஃப்ரீஸ் அந்த கம்பளி பூச்சியின் உறுப்புகளையும் பிற மென்மையான திசுக்களையும் பாதுகாக்குமாங்க. இதயம், குடல், இரத்தம் உட்பட இதனால் அவை 66 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்த வெப்பநிலையும் தக்க வச்சு உயிர் வாழுதுங்க. இந்த ஆர்டிக் பகுதியில் பெரும்பாலும் 11 மாதங்கள் வரை குளிர்காலம் தாங்க. இந்த கம்பளி பூச்சி கூட்டை உருவாக்கி அது அந்து பூச்சியாக உருமாறும்போது அது சில நாட்கள் மட்டுமே உயிரோடு இருக்குமா, அதற்குள்ளே அது தன்னோட துணையை கண்டுபிடிக்கணுமாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஹவு டு ஆஸ்ட்ரோனட் ஸ்க்ராச் தியர் நோசஸ். ஆஸ்ட்ரோனட்டுக்கு பலவிதமான சவால்களும் ஆபத்துகளும் இருக்குங்க. ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு சவால் இருக்குங்க, அது என்னடா அப்படின்னு தானே யோசிக்கீங்க. விண்வெளி வீரர் தனது விண்வெளி உடையை அணிந்திருக்கும் போது நமைச்சல், அதாவது அரிப்பு ஏற்பட்டால் என்ன செய்வாங்க? குறிப்பாக மூக்கில். இதற்காகவே வெல்க்ரோனின் சிறிய இணைப்பு இருக்குதாங்க. இது ஹெல்மெட்டில் ஒரு நுரை தடுப்புடன் பொருத்தப்பட்டிருக்குங்க. இதுக்கு வல்சவா சாதனம்னு பெயரே இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.